அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, சித்தர்கள் வழிபாட்டை ஏன் செய்ய வேண்டும், சித்தர்களை வழிபடுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம வாழ்க்கை மாறுமா, நம்ம பிரச்சனையெல்லாம் தீருமா அப்படின்னு கேட்குறாங்க. சித்தர்களுடைய வழிபாட்டினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, சித்தர்கள் வழிபாடு ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், சித்தர்களுடைய அலைவரிசைக்கும் நம்மளுடைய மனிதர்களுடைய அலைவரிசைக்கும் வந்து சற்றே அது நெருக்கத்தில் உள்ளது. அப்படிங்கும்போது உங்களுக்கும் ஒரு தெய்வத்திற்கும் ஒரு பரிவர்த்தனை நிகழ வேண்டும், தெய்வத்தால் நீங்கள் வழிகாட்டப்பட வேண்டும் அப்படின்னா, அவங்க அலைவரிசைக்கும் நம்ம மனிதர்களோட அலைவரிசைக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. பட் ஆனால் சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அந்த முழு இறைத்தன்மையோடு இருப்பார்கள். அதே சமயத்தில் நம்ம மனிதர்களுக்கு ஒரு க்ளோஸ் வைப்ரேஷன் இருக்கிறதுனால அவர்களுடைய வழிகாட்டுதலை நாம் எளிதாக பெற்றுவிட முடியும். ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அந்த தெய்வத்தினுடைய அலைவரிசைக்கும் மனிதர்களுடைய அலைவரிசைக்கும் இடைப்பட்ட அலைவரிசை, அதுவும் குறிப்பாக மனிதர்களுடைய அலைவரிசைக்கு கொஞ்சம் அருகிலே இருக்கக்கூடிய அலைவரிசைங்கிறதுனால தேர் ஈஸிலி ஆக்சசபிள். அதனால் சித்தர்கள் வழிபாடு செய்யலாம். இப்போது சித்தர்கள் வழிபாடு செஞ்சால் நமக்கு என்ன நன்மை, நம்ம வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது சித்தர்கள் வழிபாடு பற்றி நம்ம ஆன்மீகத்தில் நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அவங்க சித்தர்கள் வந்து பௌர்ணமி நாளில் சூட்சம வடிவத்தில் வருவாங்க, அவங்களுக்கு பவர் ஜாஸ்தி, கடவுளே கொடுக்க முடியாது அவர் கொடுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பௌர்ணமி நாளில் வந்து கொல்லிமலையில் வந்து ஒரு சூட்சம தரிசனத்தில் இருப்பாங்க, இல்லை திருவண்ணாமலையில் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப பவர் ஜாஸ்தி. அப்படிங்கும்போது நம்ம ஆளுகளுக்கு என்ன தோணுது, எப்படியாவது நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாம் சித்தரை அணுகணும்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கலாம் அப்படின்னு அநேகம் பேர் வந்து பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காகவும் சில பேர் சித்திகளை பெறுவதற்காகவும் சித்தர்கள் நோக்கி போவாங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சித்தர்கள் வழிபாடு செஞ்சீங்களா, அவருக்கு தான் ரொம்ப பவர் ஜாஸ்தி, இல்லை உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மாறிடுச்சா, நீங்கள் எத்தனையோ சித்தர்கள் வழிபாடு செஞ்சுருப்பீங்க, வாழ்க்கை மாறிடுச்சா? அநேகம் பேர் சொல்லக்கூடிய பதில், இன்னும் மாறவில்லை அப்படிங்கிறதாகும். ஏன் மாறல, அதான் எனக்கும் தெரியலன்றீங்களா? முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்ன மாற்றம் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ, சித்தர்களை கொஞ்சம் அப்படி தள்ளி வைப்போம் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு. வாழ்க்கையில் எந்த மாற்றங்களை நீங்கள் பார்க்க வேண்டும், காண வேண்டும்னு நீங்கள் கற்பனை பண்ணுறீங்களோ, அந்த நிஜம் உங்கள் விதியிலேயே இருக்கின்றது. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் விதியில் இல்லாத ஒரு நிஜத்தை உங்களால் கற்பனை செய்ய முடியாது. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பிரச்சனையெல்லாம் சீர்ந்து தீர்ந்து சந்தோஷமாக இருக்கணுன்ற வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களோட விதியிலே இருக்குது. அதற்குன்ற ஒரு அலைவரிசை இருக்குது அந்த நிஜத்துக்கு. இப்போ உங்கள் மனம் இருக்கக்கூடிய அலைவரிசை பிரச்சனையில் சிக்கிக்கொண்டோ இல்லை பிரச்சனையை மேலும் உருவாக்கி கொண்டு இருக்கும் அலைவரிசையில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது எந்த நிஜத்திற்கு இடம்பெற வேண்டும்னு சொல்கிறீங்களோ, அந்த நிஜத்தின் அலைவரிசைக்கு உங்கள் மனத்தின் அலைவரிசை இருக்கும்போது அதை நீங்கள் வெளியே நிஜமாக பார்ப்பீர்கள். இவ்வளோதான் விஷயம், சரிங்களா? அதனால் உங்கள் சித்தர் வந்து எதையுமே புதுசாக ஒன்று உருவாக்கி தருவதில்லை. படைப்பு என்பது நேரத்திற்கு அப்பாற்பட்டதுங்க போது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது ஏற்கனவே பிரபஞ்சத்தில் சாத்தியமாக படைப்பாக உங்கள் விதி நிர்ணயத்திற்குள்ளேயே உள்ளது. இப்போது சித்தர்கள்ட்ட நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போது இங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எப்படி சித்தர்கள் ப்ராபகேட் பண்ணுறாங்கன்னா, சாமியார்களோ மந்திரவாதிகளோ இந்த சித்த மடாதிபதிகள் இருக்காங்க இல்லையா, சித்தர்களுக்கெல்லாம் ரொம்ப பவர் உண்டு அப்படி இப்படின்னு சொல்லும்போது சித்தர்களுடைய பெருமை பேசுகிறாங்க, அது ஓகே. ஆனால் அப்படி சொல்லும்போது உங்கள் சக்தி என்னமோ பூஜ்யம் போல் அவங்க வந்து ஒரு அப்படி ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கிடுறாங்க உங்கள் மனசில், உங்களையே மறியாமல். அப்போ எனக்கு நமக்கெல்லாம் சக்தி கிடையாது, சித்தருக்கு தான் சக்தி ஜாஸ்தி அப்படின்ற ஒரு மனப்பான்மையை உருவிக்கிறாங்க. அப்போது என்னாகுதுன்னா, யூ பிகம் பவர்லெஸ். சக்தி இழந்தவனை போன்ற ஒரு நம்பிக்கையோ அல்லது வந்து ஒரு யூகத்தையோ உங்களுக்குள் உருவாக்கி கொள்கிறீர்கள். இது மிகப்பெரிய குற்றம். ஏன்னா சித்த புருஷனை நோக்கி நீங்கள் போகின்றீர்கள், ஒரு ஜீமா சமாதியில் சாமி கும்பிட்றீங்கன்னா, உங்களை உணர்ந்து கொள்ளும் சித்தனுக்கு நீங்கள் ஒரு 100% சக்தி என்பது 100% தெரியும். ஏன்னா இங்கே படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே ஒரு 100% சக்தி தான், யாரும் குறைவாக படைக்கப்படவில்லை. அப்புறம் ஏன் இந்த மனிதர்களுக்குள்ள ஏற்ற இறக்கங்கள், ஒருத்த சுபிஷவானாக இருக்கிறான், இன்னொருத்த வந்து வறுமையில் வாடுறான் அப்படின்னு சொன்னால், சித்தர்களுக்கு தெரியும் ஒருவனது விதி நிர்ணயத்திற்கேற்ப எந்த செல்வத்தை ஈர்க்க வேண்டுமோ அல்லது எந்த நற்பலன்களை ஈர்க்க வேண்டுமோ அந்த நற்பலன்களை ஈர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அந்த விதியில் இருக்கக்கூடிய முழுமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அதுக்கு உங்கள் மன வளமை தான் முக்கியமான ஒரு கருவின்றது தெரியும். நிறைய பேர் வந்து
தன்னுடைய 100% சக்தியை மனவளமையோடு, அந்த மனவளமை பாசிட்டிவ் பிலீஃப் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது நேர்மறையான நம்பிக்கைகள் உங்கள் 100% சக்தியை பயன்படுத்தும் போது அது செல்வமாகவோ சுபிஷமாகவோ மாறும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய எதிர்மறையான நம்பிக்கைகள், பயம் சார்ந்த நம்பிக்கைகள் உங்கள் 100% சக்தியோடு வினை புரியும் போது அது வறுமை மட்டும்தான் உருவாக்கும். இது சித்தருக்கு தெரியும். உண்மையில் நீங்கள் ஒரு 100% சக்தின்னு சொன்னால் நாட்டில் பாதி பேர் இறை வழிபாடு பண்ணவே மாட்டாங்க, சித்தர்களை தேடியும் போக மாட்டாங்க. ஏன்னா உனக்குள்ளேயே அந்த 100% சக்தியை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே ஏன்னா எல்லாரும் சித்தர்களை நம்பி மனிதர்கள் படைக்கப்படவில்லை. சித்தரே வந்து என்னன்னு சொன்னால் அவர் யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணாமல் தன்னை முழுசாக நம்பினவர் அவர். அப்போ சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும்னா ஸ்டெப் நம்பர் 1, நீங்கள் ஒரு 100% சக்தின்னு புரிஞ்சுக்குங்க. எதையுமே இங்கே யாருமே படைக்கிறதில்ல, படைப்பு என்பது நேரத்திற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கும்போது நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அதை அடையும் சாத்தியம் அந்த விதி நிர்ணயத்துக்குள்ளே உண்டு. அந்த அடையும் சாத்தியம் என்பது கொஞ்சம் லெஸ் ப்ராபபிளாக இருக்கலாம். இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிற, நீங்கள் முடிவெடுக்கிற விதம், உங்கள் வாழ்க்கை அணுகிற விதம், இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்குற நிஜத்தை காலதாமதப்படுத்துறதா இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் உங்கள் சக்தி மேல் உங்களுக்கு ஒரு புரிதலோடு நீங்கள் சித்தர்கிட்ட போங்க. சித்தர்கள் தன்னை நம்பியவர். உங்களை நீங்கள் நம்பலன்னு வச்சுக்கோங்க, சித்தர் உங்களை நம்ப மாட்டார். ஏன்னா சித்தரை யாரையும் நம்பி அவர் வாழல, அவராகவே ஒரு சுயம்புவாக இருந்தார், அவராகவே அந்த ஞானத்தை அடைந்தார், அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணாருங்கும் போது உங்களை நீங்கள் நம்பும் மன வளமையில் இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஒரு உற்சாகமான மனநிலையில் இருங்கன்னு நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது. காரணம் என்னென்னா, உற்சாகமான மனநிலையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் மட்டும் உங்களோட கவனத்தை செலுத்துகிறீங்க. ஒரு செய்ய தொழிலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது ஆர்வம் கொடுக்குதோ, உற்சாகம் கொடுக்குதோ, மகிழ்ச்சி நிறைவை நிம்மதியை கொடுக்குதோ, அதில் கவனம் செலுத்திட்டே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலையே உங்களுக்கு நிறைய ஈடுபாடு வரும். அதன் மூலமாகவே சுபிஷம் ஈர்க்கப்படுறத நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க. அப்போது எப்போவுமே ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கிறது உங்களுடைய இறை வழிகாட்டுதல்னு உங்களுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கும். பார்த்தீங்களா, உங்கள் மனதை உங்கள் இறை வழிகாட்டுதலோடு ஒருங்கிணைச்சிரும். எவன் ஒருவன் தனக்குள்ளேயே நிகழும் ஆத்ம இறை வழிகாட்டுதலோடு அவனோட மனம் ஒருங்கிணைச்சுன்னு சொன்னால் அந்த பயிற்சிக்கு பேர் ஆன்மீகம்னு பேர். ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நத்திங் பட் யூ பிகமிங் யுவர் யூ பிகம் அவேர் ஆஃப் யுவர் ஓன் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். உங்களுக்குள்ளேயே நிகழும் அந்த இறை வழிகாட்டுதலோடு உங்கள் மனம் ஒருங்கிணைவுக்கு செல்வதற்கு பேர் ஆன்மீகம். அதை சொல்லி கொடுத்தாருன்னா எப்படி நீங்கள் அந்த ஒருங்கிணைவு கொண்டு போகிறது, அவருக்கு பேர் ஆன்மீகவாதி. சும்மா பட்டை அடிச்சிருக்கிறவரெல்லாம் ஆன்மீகவாதின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆன்மீகத்தால் எந்த நற்பலனும் இல்லை. அது ஆறுதல் கொடுக்கும், கவலைப்படாத, கடவுள் இருக்கிறாரு, உனக்கு நல்ல காலம் ஒரு நாள் இப்போ இருக்கும், எல்லாம் ஒரு நாள் தீர்ந்து வாழ்வாங்க, அப்படியெல்லாம் அது வந்து மாறுறது கிடையாது. நிறைய பேர் இப்படி விரக்தியிலேயே இறந்து போயிடுறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் ஆன்மீகத்தை நம்பி கடைசியில் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு ஏமாற்றத்திலையும் விரக்தியிலையும் இறந்து போகிறவங்க இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு உற்சாகமாக இருக்க சொல்லி கற்றுக் கொடுக்கல. உற்சாகமாக இருந்தீங்கன்னா தான் உங்களோட இன்ஜினே வேலை செய்யும், உங்களோட வாழ்க்கைங்கிறது ஒரு மொமெண்டம் நோக்கியே போகும். அதை கடந்த ஒரு ஆன்மீகம் கிடையாது. உற்சாகம்னா பாசிட்டிவ் எக்ஸைட்மெண்ட், குடிச்சிட்டு போதைப் பொருள் போட்டு விழுந்து கிடக்கிறது, அதான் அந்த உற்சாகத்தை நான் சொல்லவில்லை. புரியுதுங்களா? அதனால் ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சித்தருடைய வழிகாட்டுதலை நீங்கள் புரிந்து கொள்ளும் தன்மைக்கு மாறுவீர்கள். ஏன்னா உங்களோட புலன்கள் கூர்தீட்டப்படும் அந்த உற்சாகமான அலைவரிசையில். இந்த உற்சாகமான அலைவரிசையில் இருந்தீங்கன்னா தான் குறிப்பால் வழிநடத்தப்படுவது, தெய்வங்களுடைய குறிப்புகளை உணர்ந்து கொள்வது, கனவு அப்படிங்கிறது வந்து இன்னும் மேலும் பிரமாதமாக ரொம்ப கிளியர் ஆகிறது, கனவில் வர்ற மெசேஜஸை வந்து டீகோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு புது ஒரு எவால்வ்டு பீயிங்காக மாறுவீங்க. அப்போது நீங்கள் உற்சாகமான மனநிலையில் இருக்கணும்னு சொன்னால் முதல்ல சித்தர் வழிபாட்டை எப்படி பண்ணணும்னா, உங்களுக்கு எந்த சித்தரின் மேல் ஈர்ப்பு வருதோ, எந்த சித்தரின் மேல் ஒரு ஆர்வம் வருதோ, இல்லை ஒரு அழைப்பு வருதோ, அந்த சித்தர்கிட்ட போய் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் வழிபாடு பண்ணுறதில் நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் உற்சாகமாக பண்ணுங்கள். அது ஒரு கொண்டாட்டமான நிகழ்வாக இருக்க வேண்டும். திருப்தியாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக, எந்த கோயிலில் அந்த நிறைவு கிடைக்குதோ, எந்த பூஜையில் உங்களுக்கு வழிகிடும் பரிகாரம் கூட நீங்கள் பண்ணிக்கிங்கன்னா வேண்டாங்களே. ஆனால் இது அனைத்தும் உங்களுக்குள் உற்சாகமான அலைவரிசை உருவாக்கும் கருவிகள். இது ஸ்டெப் நம்பர் 2. என் விதியில் இருக்கக்கூடிய சாத்தியத்தை என்னாலேயே அதை அடைய முடியுன்ற நம்பிக்கை இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் அதற்குரிய அலைவரிசையில் இருந்தீங்கன்னா எந்த சித்தரோ இல்லை எந்த தெய்வமோ எந்த குருவோ உங்களுக்கு வழிகாட்டணுமோ அந்த நிஜம் என்பது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். அது தானாகவே நீங்கள் ஈர்க்கும் அலைவரிசையில் இருப்பீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் பேர். நீங்கள் ஒன்று புதுசாக போய் புது கனெக்ஷன் வந்து புதுசாக வந்து கெஞ்சி காலில் உளுந்து கதறி என்னால் முடியாது சாமின்னு சொல்லி இதெல்லாம் கனெக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுடைய அலைவரிசை குறைத்து விடும் அதெல்லாம். அப்போது இது ரெண்டு. மூணாவது வந்து என்னென்னு சொன்னால், சித்தருடைய ஞானத்தை நீங்கள் பெற விரும்புகிறீர்கள். சித்தர் நான் வந்து ஆன்மீக வளர்ச்சி பெற விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால்
இந்த மூன்றாவது ஸ்டெப் எப்படின்னா, சித்தருடைய புத்தகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பாடல்கள் இருக்கும் இல்லையா, பாடல்களை படிங்க. பாடல்களை படிக்கிறதும் நல்லது தான், ஆனால் அந்த பாடல்களுடைய அர்த்தம் என்னென்னு அறிஞர்கள் அதற்கு ஒரு அறிஞ்சொற்பொருள் கொடுத்துருப்பாங்களே, விளக்க உரை கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த பாடலை படிச்சுட்டு அந்த விளக்கத்தை படிங்க. விளக்கத்தை படித்து நல்லா கிரகித்து கொள்ளுங்கள் மனசில். ஏன்னா வெறும் புத்தகத்தை மட்டும் படிக்கல, சித்தருடைய மனதை நீங்கள் படிக்கின்றீர்கள் அப்படிங்கும்போது சித்தர் என்ன மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இறைவன் அணுகிறார், வாழ்க்கை அணுகிறார், மனிதர்களை அணுகிறார், சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அவர் எவர் பார்க்குறாரு இப்படின்னு அவருடைய மெயின் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை நீங்கள் கிரகித்து கொள்ள வேண்டும். அது உங்கள் மெய்யாக மாற வேண்டும். சித்தர் மேலே நல்ல ஒரு ஈர்ப்பு வருது. ஏன் உங்களுக்கு ஒரு ஆர்வம் உற்சாகம் வந்தால் மட்டும் சித்தர்கிட்ட போங்கன்னு சொல்கிறேன்னா, எந்த சித்தருக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் உற்சாகம் வருதோ அந்த சித்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய போகின்றதுன்னு அர்த்தம். அப்போது நல்லா அது கிரகிச்சிக்கும் போது உங்கள் வாழ்க்கையை அந்த கோணத்திலிருந்தே அணுகிறீர்கள்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சித்தருடைய சிஷ்யர் ஆகின்றீர்கள். ஏன்னா சித்தருடைய ஞானம் அது உங்களால் கிரகிக்கப்பட்டு விட்டது. சித்தர் எப்படி வாழ்க்கையை பார்த்தாரோ அணுகினாரோ அதே மாதிரி நீங்களும் அணுக ஆரம்பிக்கிறீங்க போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் அவருக்கும் முன்னான அந்த குரு சிஷ்யன் அப்படின்ற தொடர்புன்றது நிகழும். நீங்கள் வந்து சும்மா ஒரு சாமியார் வந்து தீட்சை கொடுத்தாரு, நான் இனிமேல் கோரக சித்தருடைய சித்தர்னு சொல்லிட்டு இருக்கிறதுல எல்லாம் பலன் கிடையாது. இட் ஹேஸ் டு பி இன் ஆக்ஷன். புரியுதுங்களா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும், அந்த கோணத்திலிருந்து அணுக வேண்டும். கோரக்கருடைய கோணம் உங்களுக்கு கிடைச்சது அந்த பாடல்கள் மூலமாக, அந்த அதை நல்லா கிரகிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட்ன்றது வந்துடும். சரிங்களா, இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மூணு ஸ்டெப்பில் சித்தருடைய ஆசீர்வாதம் என்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உதவும். இல்லைன்னா தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், இந்த பழைய ரெக்கார்டு மாதிரி இந்த வழிபாடு பண்ண, அந்த வழிபாடு பண்ண, இங்கே போய் பூஜை பண்ண, அங்கே போய் பூஜை பண்ண, மாற்றம் மட்டும் வராது, ஆறுதல் கிடைக்கும். நான் மறுக்கவே இல்லை, ஆறுதல் கிடைக்கும். அதை போய் சாமி கும்பிட்றீங்களே கோயிலில் இருந்தால் உங்களுக்கு ஒரு நிம்மதி வருது, மாறுதல் கிடைக்கிறதுன்றது கஷ்டம். ஏன்னா மாறுதல் கிடைப்பதற்கு என்னென்னா, முதல்ல நீங்கள் ஒரு 100% ஹானஸ்ட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்குள்ளே இருக்கணும், நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் உங்களுக்குள்ளே இருக்கணும். சித்தருக்கு நல்லா தெரியும், நீங்கள் மட்டும் 100% வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருந்து கேள்வி கேட்டிங்கன்னா, ஏன் இப்போ என் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிற பிரச்சனை எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இது எப்படி நான் உருவாக்கினேன், எதை நான் சரி நம்பி பண்ணி இப்படி தோல்வியாச்சு அப்படின்னு சொல்லி, அது என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது, அந்த பாடத்தை அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு புது மனுஷனாக மாறினீங்கன்னாவே 99.99% பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. நீங்கள் நேர்மையாக இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மறுப்பில் இருக்கிறீங்க, நான் பாவம், நான் பூர்ண ஜென்மத்தில் கர்ம வினைன்னு சொன்னார் ஜோசிகாரர், அதனால தான் எனக்கு இது நடந்தது, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு. நீங்கள் ஒரு பிரச்சனையை நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு லெவலில் நீங்கள் அதற்கு உடன்பட்டுருக்கீங்க, நீங்கள் தான் காரணம் நிறுத்தம், முதல்ல அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அப்போது 100% நீங்கள் வெளிப்படையாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருந்தீங்கனாலே உங்கள் பிரச்சனை எங்கே அப்படி ஆச்சு, இது மறுபடியும் நிகழக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணியிருந்தேன்னு அது நடந்திருக்காதுன்னா அதுதான் பாடம், அந்த பாடத்தை உள்வாங்கிக்கோங்க. ரெண்டாவது, எப்போவுமே நீங்கள் க்ரியேட்டிவாக இருங்க, பிடிச்ச விஷயத்தை செய்கிறீங்க இல்லையா, க்ரியேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க. இதை நான் இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இது ஏன் இப்படி பண்ணணும், இதே அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் உங்களுடைய புதுமைகளை பூத்தி கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னாலே ஒரு மொமெண்டம் ஃப்ளோ ஆகும். நீங்கள் பண்ணிட்டுருக்கிற வேலை உங்களுக்கு பிடிக்கலனா கூட பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள், ஓய்வு நேரங்களில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் கவனம் செலுத்திட்டே இருங்க, லக்ஷ்மி கடாட்சம் என்பது ஆக்டிவேட் ஆகும். சித்தர்கள் எந்த சித்தருக்கு உங்களுக்கும் வந்து ஒரு ஆத்ம உடன்படிக்கை இருக்கோ அந்த சித்தருடைய வழிகாட்டுதல் என்பது நான் சித்தரிடமிருந்தே வருதுன்னு தெரிஞ்சுட்டு சில சமயத்தில் வரலாம், இல்லைன்னா அந்த வழிகாட்டுதல் எப்படி வருதுன்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு வரும். சித்தர் வந்து உங்களுக்கு முன்னால் நின்று உங்களை வழி நடத்துகிறாரா இல்லை திரைமறைவிலிருந்து வழி நடத்துகிறாரான்னு நமக்கு தெரியாது, ஆனால் பெற வேண்டிய வழிகாட்டுதலை பெறுவீர்கள். ஏன் இந்த வீடியோவை நான் போடுறேன்னா, உங்களுக்கு சித்தருடைய வழிகாட்டுதல் வேண்டும், ஆசீர்வாதங்கள் வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதை ஆக்டிவேட் பண்ணால் நீங்கள் எத்தகைய ஒரு மனச்செழுமையில் இருக்க வேண்டும், எத்தகைய ஒரு மனச்சூழலில் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தீங்கன்னா அந்த அலைவரிசைக்கும் உங்களோட சித்தருடைய அலைவரிசைக்கும் உங்களுடைய அலைவரிசைக்கும் ஒரு ஒருங்கிணைவு வரும் அப்படின்றது சொல்லிட்டேன். இல்லைன்னா நம்ம ஊரில் பாடுற மாதிரி சித்தருக்கு அந்த பவர் இருக்குது, இந்த பவர் இருக்குது, இந்த சித்தரை போய் சாவுக்கு கும்பிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையாக முடிஞ்சிடும், முடிஞ்சிட்டா சந்தோஷம் தான், இல்லை நம்ம மறுக்கல, ஆனால் அநேகம் பேருக்கு அது பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த வழிபாட்டில் ஏதோ நம்ம பிழை பண்ணுறோங்கிறது மட்டும் புரியுதில்ல, சித்தருக்கு பவர் இருக்குதுங்கிறது உண்மைதான், ஓகே, ஆனால் அண்ணா ஏன் நம்ம வாழ்க்கை மாறலன்னு ஒரு கேள்வி வரணும் இல்லையா. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம், ஓகே, சிவனுக்கு சக்தி இருக்குது, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அபாரமான சக்திகள் உண்டு, ஆனால் ஏன் வாழ்க்கை ஏன் மாறல அப்படிங்கும்போது என்ன புரிதல் வரணும்னா, அந்த பெருமாளுடையோ சிவனுடையோ சித்தருடைய ஆசிகளை புரிந்து கொள்ளும் தன்மையில் அவங்க கொடுக்குற வழிகாட்டுதலில் பெரும் தன்மையில் உங்களோட மனம் இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எரி வழிகாட்டுதலுக்கே நீங்கள் ஒன்றும் சரிசாய்க்கலை, அப்புறம் இங்கே போய் பெருமாளுக்கு நீங்கள் சரிசாய்ப்பீங்க. ஃபஸ்ட்டு யூ ஆக்டிவேட் யுவர் செல்ஃப் டிவினிட்டி, உங்களுக்குள்ளே நிகழ்ந்து கொண்டு இருக்கும் எரி வழிகாட்டுதலை ஆக்டிவேட் பண்ணுங்கள். அப்படி பண்ணவர் தான் சித்தர். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா
சித்தருடைய பரிபூர்ண ஆசிகள் என்பது உங்களுக்கு தானாக கிடைச்சிடும். அட நம்மளை மாதிரி ஒருத்தன் அப்படின்னு சரிங்களா. அதனால் சித்தர் வழிபாடு ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், எஸ் அவங்க தே ஆர் வைப்ரேஷனலி க்ளோஸ் டு அஸ், நாம் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஆத்ம உடன்படிக்கை இருக்கின்றது. பிறக்கும் போதே எங்கள் விதி நிர்ணயத்தில் அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்கீங்கன்னா கட்டாயம் அந்த சித்தர் என்பவர் வந்து உங்களுக்கு உதவ செய்வார். ஆனால் சித்தருடைய வழிகாட்டுதலை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றது வந்து உங்கள் மன வளமை தான் முடிவு செய்கின்றது. 1000 சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் உங்களோட மனம் அது செம்மையாகவில்லை என்றால் அப்புறம் என்ன மந்திரத்தை சொன்னாலும் வந்து என்னென்னா அது வந்து வண்டியை பிடிச்சி தள்ளுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்குள்ளேயே செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது. செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வண்டி சல்லுன்னு பறக்கும் சரிங்களா. இதில் உங்களுக்கு ஒரு புரிதல் வருதுங்களா? இல்லை உங்களோட மொத்த ஆன்மீகத்தையும் நான் ரொம்ப குழப்பி கேள்வி கேட்டேனா? என்னடா நான் பாட்டுக்கு வந்து சித்தர் கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், பட்டை போடுவோம், ருத்ராட்ச மாலை போடுவோம், நாம தான் ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு இருப்போம், இவனோட ஆன்மீகம் என்பது முற்றிலும் வேறாக இருக்குதே, ஏதோ வந்து சித்தரை தொடர்பு கொள்கிற முறையிலிருந்து எல்லாமே வேறாக சொல்கிறானேன்னு. சரி, நான் சொல்வதை நீங்கள் செயல் வடிவம் கொடுத்து பாருங்கள். வாழ்க்கையில் மாற்றம் வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கும் நல்லது, அதை சொன்னால் எனக்கும் நல்லது. ஏன்னா எதை செய்தால் மாற்றம் வரும் என்பதை சொல்லும்போது இன்னொருத்தங்களுக்கு மாற்றம் வந்துருச்சுன்னு தெரியும் போது என்னை வந்து ஒரு நான் ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறதுக்கு அது ஒரு தகுதியாக இருக்குது சரிங்களா. அதனால் டூ வாட் எக்ஸைட்ஸ் யூ, பிடிச்ச விஷயங்களை முதல்ல செய்யுங்க. அதுதான் உங்களுடைய இறைவழி காட்டுதலோடு உங்கள் மனதை ஒருங்கிணைவு கொண்டு வரும். அதன் பிறகு சித்தருடைய ஆசையோ தெய்வங்களுடைய ஆசையோ குருமார்களுடைய ஆசையோ அது ஆட்டோமேட்டிக் அமையும். நீங்கள் எப்போதும் வழி நடத்தி கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு வழிகாட்டுதல் என்பது ஏற்கனவே உள்ளது. எப்படி உள்ளதுன்னு ஆக்டிவேட் ஆகணும்னா முதல்ல மனம் ஒரு உற்சாகமான அலைவரிசையில் இருக்கணும். அது மட்டும்தான் ஒரே ஆன்மீகமாக இருக்கணும் உங்களுக்கு சரியா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் பேஷன்ஸ். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. இதில் வேறு ஏதாவது கேள்வியோ சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கேட்கலாம். உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் இல்லை எந்த ஆலோசனைகளாக இருந்தாலும் அதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக கேட்கலாம். அது யூடியூபில் அப்லோட் செய்யப்படும். ஏன்னா உங்களோட கேள்வி என்பது வந்து மற்றவர்களோட கேள்வியாகவும் இருக்கலாம். உங்களோட முகம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. முகம் தெரியணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் முகத்தை மட்டும் மியூட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, என்னிடம் ஆன்மீகம் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள், நாங்கள் ஒரு 10 பேர் 20 பேராக இருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய இடத்திற்கு வந்து நான் கட்டாயம் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கும் நான் பிரதிபலன் பார்ப்பதில்லை. ஆன்மீகத்தை வித்து வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணுறேன். ஆனால் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள் அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம் கவுன்சிலிங் அப்படின்றதுக்கு வரும். அது கட்டணத்துக்குரியது சரிங்களா. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமாக கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, எனக்கு மனம் வந்து ஒரு தடுமாட்டத்தில் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குன்னா அது கவுன்சிலிங்குள்ளே வரும் சரிங்களா. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ளே நிறைய மனமாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. அந்த மனமாற்றத்திற்கு தெளிவின் வழி என்பது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. இப்போ நான் மாறிய மனிதனாக இருக்கின்றேன், என்னுடைய உள்ளுணர்வு இந்த சேனலுக்கு உதவி செய்யு சொல்லுது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் மேலே என்னுடைய ஜிபே நம்பர் இருக்குது, அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம். நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை, உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தரலாம். மாற்றத்திலிருந்து வரும் பொருள் அது, என்னுடைய உழைப்பிலிருந்து வரும் பொருளை வந்து ஈக்குவல் பண்ணும் பொழுது நான் முழு நேர ஆன்மீகவாதியாக மாறியிருப்பேன். அதுதான் வந்து ஒரு மிகச்சரியான வழி, அதுதான் சிறந்த ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறதுக்குண்டான தகுதி நான் நம்புகிறேன், மாற்றம் சரிங்களா. ஸோ உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.